Praise the Lord. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தையை கவனியுங்கள். உங்கள் வாழ்வில் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்க ஆயத்தமாக அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நிச்சயமாக இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஜெபம் என்பது ஒரு யுத்தம். ஆமென். ஜெபம் பாபம் நிறைய நேரத்துல ஜெபம் ஆசீர்வாதத்திற்காக ஏறெடுக்கப்படுகிற ஒன்று என்று நாம் நினைக்கிறோம். ஜெபம் ஒரு சுகத்தை தேவனிடத்திலிருந்து நமக்கு பெற்றுத்தரும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஜெபத்தின் மூலமாய் தடைகள் எல்லாம் விலகும். ஜெபத்தின் மூலமாய் வேலை கிடைக்கும். ஜெபத்தால் நம்முடைய குடும்பம் வர்த்திக்க பண்ணப்படும். ஜெபத்தால் நம்முடைய வாழ்க்கை வளர்ந்து கொண்டே போகும், உயர்ந்த நிலைக்கு செல்லும். இப்படியெல்லாம் பல காரியங்கள் ஜெபத்தில் இருந்தாலும் இந்த ஜெபத்தில் ஏராளமான வித்தியாசமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் எந்த நேரத்திலும் ஜெபிக்கலாம், எந்த இடத்திலும் ஜெபிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நீங்கள் எப்பொழுதும் தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவை வெளிப்படுத்துவது ஜெபம். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இன்றைக்கு நான் வலியுறுத்த விரும்புகிற ஒரு காரியம், ஜெபம் என்பது ஒரு யுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இது சத்துருவுக்கு எதிரான ஒரு போராட்டம், அறங்களை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. சத்துரு எத்தனை திரளாய் எழும்பி நின்றாலும், அவன் எவ்வளவு வல்லமையோடு எதிர்த்து வந்தாலும், அவனுடைய வல்லமைக்கு பயப்படாமல், அவனுடைய சேனைகளுக்கு அஞ்சாமல், அதை கண்டு பின்வாங்காமல், அதை எதிர்த்து நிற்பதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இது ஒரு யுத்தம் பண்ணுகிற அனுபவம். ஆமென். நீங்க உங்க வாழ்க்கையில ஜெபிக்கும் பொழுது எல்லா நேரத்திலும் அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யாதவர்களை கர்த்தர் யுத்த வீரர்களாய் மாற்றப் போகிறார். உங்கள் ஜெபத்தில் நீங்கள் யுத்தம் பண்ண போகிறீர்கள். உங்கள் ஜெபத்தில் நீங்கள் சத்துருவை எதிர்த்து போராட போகிறீர்கள். உங்களுடைய ஜெபத்தில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்த பிசாசின் துரைத்தனங்களையும் அவனுடைய அதிகாரங்களையும் நீங்கள் நிர்மூலமாக்க போகிறீர்கள். ஆமென். சொல்லும் பாப்போம். தேவனுடைய சமூகத்திலே ஆமென் ரெண்டு பராக்கிரமசாலிகள், ரெண்டு யுத்த வீரர்கள் அவர்களுக்கு விரோதமான சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணினார்கள். ஆமென். சொல்லும் பாப்போம். அந்த யுத்தத்திற்கு முன்பாக இரவு நேரம் அவர்கள் எப்படி செலவு செய்தார்கள் என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆமென். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜெபம் என்பது ஒரு யுத்தம். சத்துருக்களை சந்திப்பதற்கு முன்பாக, யுத்தம் செய்வதற்கு முன்பாக அந்த இரவில் என்ன செய்தார்கள்? யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், யோசுவா 10 அதிகாரம் அதனுடைய 9 வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவா கில்காயிலிருந்து ராம் முழுதும் நடந்து ராஜதானி பட்டணமா இருந்தபடினால அதை கேள்விப்பட்ட அந்த மற்ற ஜனங்கள், எதிரிகள், அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? இந்த கிபியோனியருக்கு எதிராக யுத்தம் பண்ண வேண்டும் என்று புறப்பட்டார்கள். ராஜாக்கள் எல்லாம் ஒருமிக்க கூடி அவர்களுக்கு எதிராக வந்தபோது இந்த கூட்டத்தார் கிபியோனியர் யோசுவாவை அணுகி, தயவு செய்து நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஆபத்தில் எங்களை காப்பாற்ற வேண்டும், எங்களால் எதிர்த்து வருகிற அந்த சத்துருவை மேற்கொள்ள முடியாது, அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள், அது மாத்திரமல்ல அவர்கள் 5 விதமான கூட்டத்தார், ஆகவே அந்த 5 எமோரிய ராஜாக்களை ஜெயிப்பது என்பது எங்களால் முடியவே முடியாத காரியம், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யோசுவா இடத்தில் வந்தபோது யோசுவா அவர்களுக்கு உதவி செய்தான். ஆமென். அந்த 5 எமோரிய ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணினான், அவர்களை முறியடித்தான். ஹல்லேலூயா.
ஆகவே இன்றைக்கு பலம் இல்லாதவர்கள் ஏராளமானோம், பயந்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமானோம். சத்ருவின் படையெடுப்பு, சத்ருவின் போராட்டம், சத்ரு சூழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் போது அநேகர் பயந்துட்டு இருக்கிறாங்க. மந்திரவாதம் வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்க, பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு எதிராக ஏதல் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு எதிராக இருக்கிற மனிதர்களின் எண்ணிக்கை அதிகம். ஆகவே எங்களால் அதை மேற்கொள்ள முடியவில்லை, எங்களால் அதை ஜெயிக்க முடியவில்லை என்கிற நிலையில் ஏராளமானோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யவே போர் வீரர்களாய் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம், யுத்த வீரர்களாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய கிராமத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு சிலராய் இருந்தாலும் நீங்கள் விழித்திருப்பது எதற்கு தெரியுமா? பயந்து கொண்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க, எங்களால் முடியாது, எங்களுக்கு திராணி இல்லை, எங்களுக்கு அதற்கு எதிர்த்து நிற்க சக்தி இல்லை, எங்களிடத்தில் அதற்கு ஏற்பாடுகள் ஒன்றுமில்லை, அதற்கு நாங்கள் ஆயத்தமும் இல்லை என்று ஒதுங்கிக் கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தின் ரட்சிப்பு உங்களுடைய முழங்காலில் இருக்கிறது, உங்களுடைய ஜெபத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை அதற்கு தான் கர்த்தர் இந்த இரவிலே உங்களை யுத்த வீரர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எமோரியர் என்று அந்த பெயரினுடைய அர்த்தம் மலைவாசிகள், உயரத்தில் இருக்கிறவர்கள். ஆமென். மலைவாசிகள் அப்படின்னா அவங்க மலை, மலை எப்பவுமே உயரமா இருக்கும். அந்த மலையில குடியிருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உயரமா இருக்க வேண்டியது நீங்க தான். நான் சொல்றது வளத்தில் அல்ல, எல்லா ஆசீர்வாதங்களிலும் உயர்ந்திருக்க வேண்டியவர்கள் நீங்க தான். அந்த உயர்ந்திருக்க வேண்டிய நீங்கள் தாழ்ந்திருக்கிற நிலையில் இருந்து உயர்வடையவே யுத்தம். ஹல்லேலூயா. நீங்கள் உயரும்படியாகவே யுத்தம் பண்ணுகிறீர்கள். உயர்ந்த நிலையில் இருக்கிற சத்ருவின் கையை தாழ பண்ணும்படியாக உயர்ந்த இடத்திலே உங்களுடைய குடியிருப்புகளை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிற, உங்களுடைய சுதந்திரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சத்ருவின் சகல கிரியைகளையும் நிர்மூலமாக்கும்படியாகவே கர்த்தர் உங்களை யுத்தம் பண்ண அழைக்கிறார். காலங்களிலே அதற்காகவே உங்களை அழைக்கிறார். நீங்கள் தான் இக்காலத்து யோசுவா, இந்த 21ஆம் நூற்றாண்டின் யோசுவா நீங்கள் தான். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, சுமார் 25 மைல்கள் யோசுவா அந்த ராத்திரி நடந்திருக்கான். நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, அந்த ராத்திரி முழுவதும் சற்றும் இலை பாராமல் அவங்க அத்தனை பேர் நடந்திருக்காங்க. 25 மைல், சுமார் 25 மைல். கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ இருக்கிற மாதிரி வெளிச்சத்தெல்லாம் கையில கொண்டு போக முடியாது, விளக்குகளெல்லாம் கையில கொண்டு போக முடியாது, தீப்பந்தங்களெல்லாம் கொண்டு போக முடியாது. ஏன்னா சத்துருக்கள் இவர்கள் வருகிறார்கள் என்பதை அறிந்து அலர்ட் ஆயிடுவாங்க, அவங்க அதற்கு எதிர்கொள்ள ஆயத்தம் ஆயிடுவாங்க. அப்ப எப்படி இருந்திருப்பாங்க? அந்த இருளில் நடப்பது என்பது அந்த இருட்டான நேரத்தில், அந்த ராத்திரி நேரத்தில் சுமார் 25 மைல்கள் நடப்பது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த இடங்களிலே நடந்த அவர்களுக்கு பழக்கம் இருந்துதான் நமக்கு தெரியாது. அந்த ஏற்கனவே அந்த ரூட்ல அவங்க போயிட்டு வந்திருக்காங்களா நமக்கு தெரியாது. நான் அன்றைக்கி அவங்க போயிருக்க மாட்டேன். அப்ப கண்டிப்பா அது ஒரு புதிய அனுபவமா தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த இரவு முழுவதிலும் அவர்கள் நடந்தார்கள். அதை நான் ஜெபத்திற்கு இணையாக நான் கூற விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இரவு முழுவதும் விழித்திருப்பது இயல்பானது அல்ல, இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபிப்பது வழக்கமானது அல்ல. ராத்திரி நேரங்களிலே முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்தில் மன்றாடி அந்த யுத்தம் பண்ணுகிற அனுபவம் என்கிற இந்த ஜெபம் என்பது உங்களுக்கு எப்பொழுதும் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது முற்றிலும் புதிது. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு இரவு முழுவதிலும் நடந்த அந்த யோசுவாவை போல, அந்த ராம் முழுவதிலும் நடந்து சென்ற சுமார் 25 மைல்கள் நடந்து சென்ற அந்த யோசுவாவை போல நீங்கள் ராத்திரி நேரங்களிலே முழங்கால்களிலே நின்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்பீர்களானால், அன்றைக்கு 5 எமோரிய ராஜாக்கள் சங்கரிக்கப்பட்டது போல இன்றைக்கும் உங்களை கர்த்தர் யுத்த வீரர்களாய் மாற்றி சாத்தானுடைய சேனைகளை கலங்க பண்ணுவோம், அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்குவோம்.
ஹalleluya பைபிள நீங்க வாசி பாருங்க அந்த 10 வசனத்துல இருந்து அப்படி ஆண்டவர் அவங்களுக்காக கிரியை செய்கிறதெல்லாம் இருக்கு அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் நீங்க ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி பாருங்க சத்துருக்களுக்கு மத்தியில கலகம் வந்துரும் அதற்கு முன்பு வீரா போடு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்த சத்துரு அதற்கு முன்பு தன்னுடைய பலத்தை காண்பித்துக் கொண்டிருந்த சத்துரு ஒரு இரவு நீங்கள் யுத்த ஜெபம் செய்து பாருங்கள் உங்களுக்கு முன்பாக கலங்கி போவோம் அதற்கு அப்புறம் உங்களுக்கு முன்னாடி அவனால நிக்கவே முடியாது இங்க பாருங்க இப்ப என்ன நடக்கு அவர்களை கிபியோனிலே மகா சங்கரமாய் மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்காவட்டும் மக்கதா மட்டும் முறியடித்தார்கள் இப்ப இதுல ஒரு லேண்ட் மார்க் சொல்லப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களின் பேர் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா எவ்வளவு தூரம் தெரியுமா இப்ப அந்த மலையிலிருந்து கீழே வரைக்கும் சுமார் 20 மைல் அவர்களால் உடனடியா யுத்தம் பண்ண முடிஞ்சிருக்குமா இல்ல முடியாது இதுதான் உலக வழக்கம் இதுதான் நடைமுறை அப்படித்தான் நம்முடைய மனித உடலின் அமைப்பு இருக்கும் ஆனால் இங்கு ஒரு அசாத்திய வல்லமை இங்கு ஒரு அசாத்திய பலன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது கலங்கடிக்கப்பட்ட அந்த சத்துருக்களை சுமார் 20 மைல்கள் அவர்கள் ஓட ஓட துரத்தினார்கள் அந்த எல்லைகளில் அவர்கள் குடியிருக்க முடியாதபடிக்கு அந்த எல்லைகளில் அவர்கள் தங்கி இருக்க முடியாதபடிக்கு அந்த எல்லைகள் இனி எங்களுக்கு சொந்தம் என்று உரிமை பாராட்ட முடியாதபடிக்கு அந்த ராத்திரி முழுவதும் நடந்த அந்த யோசுவாவின் சேனைக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார் ஹalleluya நீங்க ஒரு இரவு அந்த யுத்த ஜெபத்தை செய்து பாருங்கள் ஆக்கிரமிப்புகள் அகலும் ஹalleluya உங்களுடைய சுதந்திரங்கள் உங்களுக்கு கையளிக்கப்படும் இது என்னுடையது என்று பதித்த நிலையில அதை வைத்து அனுபவித்துக் கொண்டிருந்த சத்துரு அதற்கு மேலே அங்க இருக்க முடியவே முடியாது ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்கவே மாட்டார் அவங்க அந்த இடத்துல இல்ல அவர்கள் ஓடி போகையிலும் அங்கே ஆண்டவர் சொல்றார் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார் ஆமென் ஹalleluya ஆண்டவருக்கு நம்முடைய பலம் எவ்வளவு தெரியும் நம்மிடத்தில் இருக்கிற ஆட்கள் எவ்வளவு தெரியும் இதை வைத்து அந்த சத்துருவனால் என்ன செய்ய முடியாது அவருக்கு தெரியும் ஆகவே நாம் முழங்கால் படிட்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தர் செயல்படுவார் இங்கே கர்த்தர் கற்களை அனுப்புகிறோம் வானத்திலிருந்து கற்கள் அந்த சத்துருக்கள் மேல விழுந்து இவர்களுடைய கை அவர்கள் மேல் படுகிறதை காட்டிலும் கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட கற்கள் அவர்களை தாக்கினது ஹalleluya நீங்க முழங்கால் படிட்டு கர்த்தருக்கு முன்பாக இந்த யுத்த ஜெபம் செய்யும் போது நீங்க சும்மா இருப்பீங்க கர்த்தர் உங்களுக்கு அவங்க யுத்தம் பண்ணுவார் தங்களுடைய கரங்களில் இருந்து பட்டயத்தை எண்ணிக்கை காட்டிலும் கத்தரளித்த நபர்களின் எண்ணிக்கை தான் அதிகம் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம் ஹalleluya ஆகவே நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வல்லமை அல்ல தேவனுடைய வல்லமை வெளிப்படும் உங்களுடைய கரம் அல்ல தேவனுடைய கரம் வெளிப்படும் தேவனுடைய கரம் ஓங்கிய புயமும் அது பலத்த கிரியைகளை நடப்பிக்கிற பராக்கிரமம் உள்ள கரம் ஹalleluya அந்த கரம் வெளிப்படும் போது சத்துருவால உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது அவன் புற முதுகு காட்டு ஓட ஆரம்பிச்சிடும் அதனால அந்த எல்லையில உங்களுக்குரிய எல்லையில நிற்க முடியாதபடிக்கு கர்த்தரே அவனை துரத்தி அடிப்பார் ஆமென் சொல்லு பாப்போம் இப்ப பாருங்க இந்த எண்ணிக்கை அதிகம் ஏன்னா இந்த ஜனங்கள் எல்லாரும் அதிகமானவருங்க அதனால இப்ப ஆண்டவர் அவனுக்கு அந்த இரவு அந்த ஜெபத்தை ஆரம்பி அந்த நடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு சொல்லினார் இப்ப 8வது வசனத்துல கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன் ஹalleluya அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை அதுக்கப்புறம் தான் ஒரு ராத்திரி ஃபுல்லா நடக்கிறார் தேவ பிள்ளைகளே இந்த யுத்த ஜெபம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார்
நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வார்த்தை கொடுத்துருவோம். நீங்க இன்னைக்கு முழங்கால் படிட்டு இந்த இரவு நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க போகிறேன், முழங்கால் படிட்டு இந்த இரவை நான் தேவ சமூகத்தில் செலவு செய்ய போகிறேன் என்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வருதுன்னா அதற்கு முன்னமே கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருப்போம், அதற்கு முன்பாகவே ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு கிடைத்திருக்கும், அதற்கு முன்பாகவே கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக உங்களோடு கூட பேசியிருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் 25 மைல்கள் நடப்பதற்கு யோசுவா யோசிக்கவில்லை. ஒரு இரவு முழுவதும் ஒரு புதிய பாதை வழியாக, ஒரு புதிய அனுபவத்தின் வழியாக செல்வதற்கு அவன் தயங்கவில்லை, அவன் பின்வாங்கவில்லை. காரணம், he received a word from God. Hallelujah. தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் உங்கள் உள்ளத்தை அசைத்திருக்கிறார், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வார்த்தை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, உங்களோடு கூட தெய்வம் இடைப்பட்டு இருக்கிறோம். நீங்க இப்போ சத்ருவைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம், அல்லது மலையில அந்த மேல இருக்கிறவங்க கீழே தாழ்த்தப்பட்டு கர்த்தர் என்ன உயர்த்தல வைக்க போறான்னு ஒரு புது வார்த்தையை நீங்க கேட்கறது போல தெரியலாம். இல்ல, இந்த வார்த்தையை நீங்க கேட்பதற்கு முன்பாகவே, இந்த இரவு இந்த ஜெபத்தை நீங்கள் அட்டன் பண்ணுவதற்கு முன்பாகவே தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார். யோசுவாவை பார்த்து பயப்படாத என்று சொன்ன தேவன் உங்களை பார்த்து பேசி இருக்கிறார். நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத மகனே, சத்ருவோ கையில நான் ஒப்புக்கொடுத்தேன் சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறபடினால ஆமென். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இப்படிப்பட்ட திட்டமும் தெளிவுமான தேவ வார்த்தைகள் தொடர்ந்து உங்களை ஜெபிக்க வைக்கும். இப்ப பாருங்க என்ன நடக்கு, இந்த அசாத்தியமான இந்த காரியம் நடக்குங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்கு. இந்த ஜனங்களை முறியடிப்பதற்கு இந்த யோசுவா முயற்சி செய்து வேலை நடந்துட்டு இருக்கு, இத்தனை நடந்துட்டு இருக்கு, ஆனா இன்னும் வேலை அதிகமா இருக்கு, இன்னும் முறியடிக்க வேண்டிய நபர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஆகவே அவன் சூரியனை பார்த்து கட்டளை இடுகிறான், சந்திரனை பார்த்து கட்டளை இடுகிறான், தரித்து நில் என்று சொன்னபோது ஆண்டவர் அந்த மனிதன் யோசுவாவின் வார்த்தையை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க செய்தார். யுத்த ஜெபம் செய்கிறவர்களின் வார்த்தையை கர்த்தர் கேட்பார். யுத்த ஜெபம் செய்கிறவர்களின் வார்த்தை இயற்கைக்கு கட்டளை கொடுக்கும். யுத்த ஜெபம் செய்கிற ஜெபங்கள் ஹல்லேலூயா இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை கண் காண செய்யும். உலக வரலாற்றில் இப்படி ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் செய்த அந்த நாளை போல வேறு ஒரு நாள் இல்லை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, யுத்த ஜெபம் செய்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்க வார்த்தையை கர்த்தர் கேட்டு அதன்படி செய்வார். நீங்கள் கட்டளையிடுகிறது அப்படியே நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நம்ம வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார், யுத்த ஜெபம் செய்கிறவர்களுக்கு தருவார், இரவு நேரத்தை ஜெபத்தில் கழிக்கிறவர்களுக்கு, செலவு செய்கிறவர்களுக்கு இயற்கைக்கு மேல் ஒரு அதிகாரத்தை தருவார். என்ன விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப பாருங்க என்ன நடக்கு, அந்த 5 ராஜாக்கள் ஒரு கெபியில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கெபியில போய் ஒளிஞ்ச உடனே யோசுவா அந்த கெபிய ஒரு கல்ல வச்சு பூட்டிட்டான், எல்லாம் பூட்டியாச்சு. இப்ப சொல்ற நீங்க எல்லாம் போக எதுவும் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நீங்களோட நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்துங்க, அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யுத்த ஜெபம் பண்ண உடனே அந்த ராஜாக்கள் அகப்பட்டது போல சில முக்கியமான காரியங்கள் அகப்படும். நமக்கு காரியங்கள் நடக்கும். உடனே ஜெபத்தை நிப்பாட்டிடக்கூடாது. சங்கரிக்கப்பட வேண்டிய நபர்களின் ஏராளமானோர், அழிக்கப்பட வேண்டிய சத்துருவின் ஏராளம் இருக்கு. ஆமே, நமக்கு எதிராக எழுப்பி இருக்கிற கூட்டம் இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கு. ஆகவே நாம் தொடர்ந்து யுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன ஏதோ நம்ம இரவு நேரத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோட ஒரு அற்புதம் ரெண்டு அற்புதம் கொஞ்சம் காரியம் மாற்றமாயிட்டு கொஞ்சம் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஏதோ நம்ம நினைச்சிட்டாருன்னு பிரயர விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் நில்லாமல் உங்க சத்துருக்களை தோத்துங்க. எல்லாத்தையும் கர்த்தர் அவர்களை கையில ஒப்பு கொடுத்துட்டார். ஆமென். மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் உள்ளவும் சங்கரித்தார்கள். இப்ப பாருங்க பைபிள் ரொம்ப அழகா சொல்லி 21 வசனம், ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்காவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்திற்கு திரும்பி வந்தார்கள்.
ஆமென் சொல்லுங்க. ராத்திரியில நீங்க ஜெபித்தீங்கனா சுகமா திரும்பி வருவீங்க. ஆமென் சொல்லுங்க. பதட்டமான இடத்துக்கு, கலக்கம் நிறைந்த இடத்துக்கு, ஆபத்தான சூழ்நிலைக்கு நீங்க போயிட்டு வந்தாலும் நீங்க சுகமா வருவீங்க. யாரு சுகமா வருவோ? யுத்த வீரர்கள், இரவில் ஜெபிக்கிறவர்கள், இரவிலே கண்விழித்து கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கிறவர்கள், இரவை இரவிலே தூக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவ சமூகத்திலே விழித்திருக்கிறவர்கள் சுகமாய் திரும்பி வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஜோ பண்ணி பாருங்க, உங்க லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப சமாதானமா இருக்கும். உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்போம், நிச்சயம் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சுகமாய் திரும்பி வந்தாங்க. இப்ப திரும்பி வந்தோடனே யோசுவா சொல்றான், அந்த அஞ்சு ராஜாக்களை கொண்டு போ. கொண்டு வந்தோடனே அத்தனை அந்த மக்களுக்கு மத்தியிலே அதிபதிகளை கூப்பிடுறான், முக்கியமான ஐந்து அதிபதிகள். அவங்க சொல்றான், உங்க காலெல்லாம் தூக்கி அவன் கழுத்து மேல வைங்க. ஹல்லேலூயா. ராஜா கீழே, அதிபதி கழுத்து மேல. நீ யுத்த வீரனா இருப்பாயானால் தேவ பிள்ளையே, சகோதரனே சகோதரியே, தாயே தகப்பனே, நீங்கள் யுத்த வீரர்களா இருப்பீர்களானால் உங்க சத்துருவுக்கு ஹல்லேலூயா உங்க மேல அதிகாரம் கிடையாது. உங்க சத்துரு உங்களை ஜெயிக்க முடியாது. உங்க சத்துரு உங்க காலின் கீழே வந்துருவோம். அவருடைய கழுத்து மேல நீங்க காலை வைப்பீங்க. அவன் வெட்டி போடத்தக்கதாக, அவனை சங்காரம் பண்ணத்தக்கதாக கர்த்தர் காலு கீழே கொண்டு வந்துட்டார். ஒரு ராஜாவை காலுக்கு கீழே கொண்டு வர்றதுங்கிறது அவளுக்கு எளிதான காரியமா இல்ல. ஆனா கர்த்தருடைய யுத்த வீரர்களுக்கு அது எளிது. கர்த்தருக்கு முன்பாக இரவில யுத்த ஜெபம் பண்ணுகிறவர்கள் சாத்தானை காலின் கீழே நசுக்குவார்கள். ஹல்லேலூயா. உங்க சத்துருக்கள் எல்லாம் உங்க காலுக்கு கீழே வந்துருவாங்க. நீங்க ராத்திரி நேர ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. இரவு நேரத்துல தேவனுக்கு முன்பாக ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் உள் வாங்கி ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு அந்த ராத்திரி நேரத்துல சத்துருவுக்கு எதிராக நீங்க யுத்தம் பண்ணும்போது நிச்சயமாக யோசுவா அந்த இரவிலே எப்படி ஒரு மகா பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரனாய் மாறினானோ அதை போல யுத்த வீரர்களே, இரவில் ஜெபிக்கிறவர்களே, நீங்கள் வெற்றியாளர்களாய் மாறுவீர்கள். உங்களுக்கு உங்களுடைய சத்துருக்களுக்கு எதிராக உங்கள் புயம் ஓங்கி இருக்கும், உங்கள் தலை நிமிர்ந்து இருக்கும். எத்தனை பேர் சுமத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு மனிதனை குறித்து வேகமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம், கிதியோன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 7 9 வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 7:9. அன்று ராத்திரி கர்த்தரவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். இப்ப உங்களுக்கு நல்ல அந்த வரலாறு தெரியும். மீதியானியர் இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள், இஸ்ரவேலின் வெள்ளாமையை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள், இஸ்ரவேலுக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக இருந்தவர்கள். ஆனா அவர்களுக்கு எதிராக யுத்தம் என்ன? இப்ப கர்த்தர் சொல்றார், நீ ராத்திரி எழுந்து போ. ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவனை நீங்க சந்திக்கிற இரவு, ஆமென், இந்த இரவு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களை அடிமைப்படுத்துகிறவனை ஜெயிக்க போகிற இரவு, இந்த இரவு. உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய சவாலா இருந்த அந்த சக்தியை மேற்கொள்ளுகிற இரவு, இந்த இரவு. எப்படி கிதியோன கர்த்தர் எழுந்து நீ போ என்று சொன்னாரோ அதை போல கர்த்தர் இன்னைக்கு உங்களை எழுந்திருக்க பண்ணுகிறோம். நீங்க யுத்தம் எழுப்பி இருக்கிறீர்கள், உங்களுக்கு எதிரான சத்துருவனை நீங்க ஜெயிப்பீர்கள். உங்களுக்கு எதிராக கலகம் பண்றவங்க நிர்மூலம் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு எதிராக எழும்பி பிரச்சனை உண்டு பண்றவங்க, குழப்பத்தை உண்டு பண்றவங்க, அந்த சமாதானத்தை கெடுக்கிறவங்க அழிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இவங்க கூட அமலேக்கியர் கிழக்கத்தி புத்தியர் எல்லாம் சேர்ந்து வெட்டுக்கிளிகளை போல பரவி இருந்தாங்க. இவன் 32,000 பேரோட போறான். ஆண்டவர் சொன்னாரு, பயந்துதான் வீட்டுக்கு போன்னு சொல்லி பண்றாரு. 22,000 பேர் போயிட்டான். தண்ணி குடிக்க போற இடத்துல கையில மட்டும் அள்ளி குடிச்சவங்க தனியா எடுத்து பார்த்தா வெறும் 300 பேர். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இவ்வளவு பேர் போதும், 32,000 பேர் தான் வேண்டாம். பைபிள் சொல்றாங்க, வெட்டுக்கிளிகளை போல பரவி இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் வெட்டுக்கிளிகள் போல பரவி இருந்தாங்க என்ன அர்த்தம்? வெட்டுக்கிளிலாம் அங்க வந்து பரவிட்டு அழிவை உண்டு பண்ணிட்டு போயிடும், சர்வத்தையும் நாசமாக்கிட்டு போயிடும். அது வந்து அப்படி படர்ந்து உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் அது எம்டி ஆயிரும். சத்துரு வந்தானா அப்படிதான் நடக்கும். ஏன்னா திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அவன் வேற ஒன்று இருக்குவானா? அவனுக்கு அது மட்டும்தான் தெரியும், அவனுக்கு அழிக்க மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்முடைய தேவன் இரவிலே ஜெபிக்கிறவர்களுக்காக அழிக்க வந்த சத்துருவையே அழிக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகளை சர்வத்தையும் முற்றிலும் நிர்மூலமாக்குகிறவர். வெட்டுக்கிளிகளை போல பரவி இருந்தவங்களை காலி பண்றதுக்கு 300 பேரை வச்சு ஆண்டவர் வெட்டி கொடுத்தார்.
Hallelujah. Romba Achariya Manushiyo. Adha Patthamadha Vasanathai Paarunga. Nadu Jamathin Thuvakkathil Jamakkararai Maatri Vaitha Pinbu Gideonum Avanodu Irundha 100 Perum Andha ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்து போட்டார்கள். ஆமென். எந்த ஜாமம்? நட்டு ஜாமம். இப்பொழுது நாம் தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய திரு நாமத்தை நாம் உயர்த்தி இருக்கிறோம். அன்றைக்கு கிதியோன் எக்காலங்களை ஊதி அந்த வெறுமையான பானைகளை உடைத்த போது அந்த எதிரிகளுக்குள் ஒரு கலக்கம். அவங்க திடீர்னு முடிச்சு பார்த்தாங்க. அது வரைக்கும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். நீங்க விழித்திருக்கும் போது உங்க சத்துரு நிம்மதியா தூங்குற மாதிரி தெரியும். ஐயோ, என்னுடைய இரவை நான் கண்ணீரில் கழிக்கிறேன். என்னுடைய படுக்கை நனைந்து கொண்டிருக்கிறது. நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். எனக்கு தீங்கு செய்த தீமை செய்த விரோதமா இருக்கிற அத்தனை பேரும் எவ்வளவு சொகுசா இருக்கிறாங்க மாதிரி தெரியும். ஆனால் அந்த நட்டு ஜாமம் நீங்கள் தேவனுக்கு முன்பாக துதித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜாமம் சத்துருக்கு கலக்கத்தை உண்டு பண்ணும். கலகத்தை உண்டு பண்றவனுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்களுடைய பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் ஒன்று மாறினது. யூதருடைய வழக்கத்தின்படி 4 ஜாமம். முதல் ஜாமம் சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சது. 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் முதல் ஜாமம். 9 மணில இருந்து 2 அந்த 12 மணி வரைக்கும் இரண்டாம் ஜாமம். ஆமென். அதுக்கப்புறம் உள்ள 2 ஜாமம் 12 இருந்து 3 மூணுல இருந்து 6 இதை போ. இப்ப ரெண்டு கிடையில 12 மணி. இந்த நடு ஜாமத்துலதான் நம்ம கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆமென். கலகங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. வெட்டு கிளிகளை போல பரவி உங்களுக்கு தீமை செய்ய வந்த அத்தனை சத்துருக்களின் வல்லமைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. அது எத்தனை திரளாய் இருந்திருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக ஹல்லேலூயா ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக அவர்கள் ஓங்கினதற்கு காரண கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதே போல நீங்க யுத்த ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க சத்துருட்டு போய் நேரடியா ஒன்னும் யுத்தம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படுறியா? நீ வேணா ஃபர்ஸ்ட் போய் பாரு. அங்க அவர்களுக்கு ஒன்னும் குறித்த பயம் வந்துட்டு. ஆமென் சொல்லுங்க. நீங்க ராத்திரி எழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே போதும். உங்களை குறித்த கலக்கம் எதிரிக்கு வந்துடும். உங்களை குறித்த பயம் சத்துருக்கு வந்துடும். அவர்கள் எத்தனை திறவாய் இருந்தாலும் வலிமையா இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடும். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ராத்திரி கொடுக்கிறான். இவர்கள் எல்லாரும் பாருங்க, எப்படிப்பட்ட ஆட்கள்! சாதாரணமான ஆட்கள் தான். இவங்க எப்படி இந்த யுத்த ஜெபத்தை செய்ததுக்கு பழகுனாங்க? இந்த யோசுவா அவனை கவனிச்சு பாருங்க. அவன் கூட இருந்தது யாரு? மோசே என்கிற ஒரு தெய்வ மனிதன். மோசே யாருங்க? தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறவன், தேவனுடைய சிநேகிதன், தெய்வ பிரசன்னத்திலேயே தன்னுடைய நேரத்தை செலவு பண்றவன். நீங்க ஒரு யுத்த வீரன மாறணுமா? அல்லேலூயா. நீங்க நல்ல தேவ மனிதனோடு இணைந்து இருக்க வேண்டும். ஜெபிக்கிற தேவ மனிதனோடு இணைந்து இருக்க வேண்டும். தேவனை தரிசிக்கிற ஒரு மனிதனோடு இணைந்து இருக்க வேண்டும். தேவனோடு பேசுகிற ஒரு மனிதன், தேவனும் அவனோடு பேசுகிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு இணைந்திருந்த ஒரு யோசுவா யுத்த வீரன். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவா யுத்த வீரன். தேவனை விட்டும் தேவாலயத்தை விட்டும் தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாதவர்கள் தான் இரவு ஜெபிக்க முடியும். திடீர்னு ஒரு ராத்திரி எழுந்து நான் ஜோமன பண்ண உங்களால் முடியாதுங்க. ஆமென். ஜெபிக்கிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களோடு இணைந்து கொள்ளுங்கள். தேவ பிரசன்னத்தில் அதிகமாக தங்களுடைய நேரங்களை செலவு செய்கிறவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கிதியோனை கவனிச்சு பாருங்க. கர்த்தர் அவனை வந்து சந்திக்கிறான். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான். இதெல்லாம் சடனா நடக்கிறது கிடையாது. அன்றைக்கு புதுசு ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறான் கிடையாது. அவனுக்கு தெரியும், தீர்க்க தரிசனம் தெரியும், ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு உரைக்கப்பட்ட வார்த்தைகள் அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான், எங்க முற்பிதாக்கள் எங்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, அந்த அற்புதங்கள் இல்லையே, அதெல்லாம் பார்க்க என்ன அர்த்தம்? தேவனோடும் தேவனுடைய கிரியைகளோடு தொடர்புடைய அந்த முற்பிதாக்களின் விசுவாச வார்த்தைகளை கேட்டு வளர்ந்தவன். அப்ப அந்த கேள்வி அவனுக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் எங்கே? அப்படிப்பட்ட பராக்கிரமம் உள்ள கர்த்தன் எங்கே? இஸ்ரவேல் அப்படிப்பட்ட எதிரிகளை கையில் இருந்து விடுதலை ஆக்கின தெய்வம் எங்கே? அந்த ஏக்கம் அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அவனை ஒரு யுத்த வீரனாய் மாற்றினான். உங்க இருதயத்தின் ஏக்கம் எப்படி இருக்கு? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி நோ. கர்த்தருடைய பராக்கிரமத்தை என் லைஃப்ல நான் பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை ஒரு ரட்சகனாய் கர்த்தர் பார்க்கிறோம். ஒரு பெரிய கூட்டம் உங்களை நம்பி இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு பெரிய கூட்டம் உங்களுடைய முழங்கால நம்பி இருக்கு. ஒரு பெரிய கூட்டம் உங்க இரவு ஜெபத்தை நம்பி இருக்குங்க. அட்லீஸ்ட் உங்க குடும்பம் திங்க் பண்ணி
ஹல்லேலூயா.